வணக்கம் நண்பர்களே கிச்சனுக்குள்ள இருந்து நான் உங்களுக்கு எதுக்கு வணக்கம் சொல்லுவேன் நான் வந்து இன்னொரு குக்கிங் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறது எனக்கு நான் ரொம்ப பெருசா அதிசயமா கத்துக்கிட்ட ஒரு விஷயம் பிகாஸ் வந்து எனக்கு வெஜிடேரியன்ல ரொம்ப பிடிச்சது சாம்பார் அதுலயும் வந்து இந்த ஹோட்டல்ல தர சாம்பார் கல்யாணத்துல தர சாம்பார் அப்புறம் வந்துட்டு ஒரு சில உங்க வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிற சாம்பார் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த சாம்பார்னா ஊத்தி ஊத்தி குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஒருவேளை உங்களை யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் என்னென்ன எனக்கு சாம்பார் அவ்வளவு பிடிக்கும் அதனால கல்யாண சாம்பார் நான் தேடி தேடி கண்டுபிடிச்சு கத்துக்கிட்டு வைக்க ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்போ எனக்கு அது விசேஷம் இல்லை வீட்டுக்கு யாராவது வராங்க அதுல வெஜிடேரியன்ஸும் வருவாங்க அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நான் கண்டிப்பா இந்த சாம்பார் தான் வைப்பேன் ஸோ கல்யாண சாம்பார் நம்ம வீட்டுல சிம்பிளா எப்படி செய்யறதுன்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்க வைக்கலாம்னா நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு யாராவது பயங்கரமா வராங்க அவங்களை அசத்தணும் அப்படின்ற மாதிரி வைக்கலாம் இல்ல பெரிய விசேஷம் இல்ல வீட்டுல திருவிழா வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்ல நீங்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் ஃப்ரிட்ஜை திறக்கிறோம் நம்ம வந்து இந்த காய்கறி ட்ரே எடுக்கிறோம் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் அரை முருங்கைக்காய் ஒரு பீன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க இது எல்லாத்தையும் என்னடா பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இதெல்லாம் தள்ளி விடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கல்யாண சாம்பார் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அதுல இந்த காயெல்லாம் போட்டு நீங்க எல்லாருக்கும் கொடுத்துடலாம் பிரச்சனை இல்லை ஆஹா ஒவ்வொன்று சாப்பிடுவாங்க நமக்கு காய்க்கு காயும் காலி ஆகிடும் அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏமாத்தின மாதிரி ஆகிடும் ஏமாத்தின மாதிரி இல்லை ஓகே அவங்க நல்லா சமைச்சு கொடுத்த மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நாட்கள்லாம் நீங்கள் வந்து கல்யாண சாம்பார் வைக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் நிஜமாக புதுசாக வாங்கின காய்கறிகள் வச்சு தான் கல்யாண சாம்பார் வைக்கிறேன் ஓகே அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் இஷ்டப்படி என்னென்ன காய்கறிகள் வேணால் போடலாம் முக்கியமாக மாங்காய் சீசன் இருந்தால் மாங்காய் போட்டுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் சீசன் இல்லாததால எனக்கு வாங்க வேணாம் கிடைக்கும் வேணான்னு நான் வைக்கிட்டேன் இப்போ நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்க காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதாரணமான தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இருக்குது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் வேணும் சாம்பார்னால் இது பேரே சாம்பார் வெங்காயம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கும் ஸோ அந்த சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் எடுத்துகிட்டு இருக்க காய் என்னென்னா கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் முள்ளங்கி எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காவும் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் வந்து இப்போது அது கருத்துரும் இல்லையா அதனால நான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே கொஞ்சம் லேட்டாக போடுவேன் அதனால அப்போ போடும்போது போடலான்றதுக்காக கத்திரிக்காய் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் என்னென்ன போடுறோம் எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறது நம்ம போடும்போது உங்களுக்கு அளவு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படி வச்சுக்குவோம் நம்ம இன்றைக்கி ஆப்வியஸ்லி முழு விலை வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் சாம்பார் வைக்கிறதுக்கு பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெயில் வைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நார்மலாகவே சாம்பார் தாளிச்சனால தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்பேன் அது ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறவங்க ஊற்றிக்கலாம் இல்லை நார்மல் எண்ணெய் பண்ணுறவங்க பண்ணுங்கள் இல்லை நார்மல் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நெய் சேருங்க இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி நம்ம அதை முடிக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்ப்போம் ஸோ இன்றைக்கி நான் நார்மல் எண்ணெயில் பண்ணுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம் கடுகு அப்புறம் கொஞ்சமாக சீரகம் போடுங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சின்ன வெங்காயம் சேருங்க நம்ம பெரிய வெங்காயம் கருவேப்பில் ஒன்று ஒன்றா சேர்க்க வேண்டியதுதான் நீங்கள் நான் வந்து ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக நான் வந்து சாம்பாருக்கு நான் அந்த மாதிரி தான் போடுவேன் நான் பொடியாக போட மாட்டேன் அதே மாதிரி ஒரு 10-12 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு 4-5 பேருக்கு தான் நான் சமைக்கிறேன் அதுக்கான அளவு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டிக்கோங்க இல்லை குறைச்சிக்கோங்க இதில் நான் கொஞ்சம் முன்னாடியே முருங்கைக்காய் போட்டுருவேன் ஏன்னா முருங்கைக்காய் வந்து வேகத்துக்கு டைம் எடுக்கும்ன்றதுனால ஆக்சுவலி செம்மையாக வாசம் வருது இன்னும் தேங்காய் நெல்லில் பண்ணியிருந்தோன்னா இன்னும் சூப்பராக வாசம் வரும் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான காரணத்துக்காக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன் அது என்னென்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படியே நீங்கள் எந்த ஆர்டரில் நீங்கள் காய்கறிகள் சேர்ப்பீங்களோ சேருங்க எனக்கு பிடிச்ச ஆர்டரில் சேர்க்குறேன் நம்மக்கிட்ட இருக்க எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க காய்கறிகள் ஒரு 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்க்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் வந்து டக்குன்னு குழஞ்சிடும் உங்களுக்கே தெரியும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக சேர்த்தோன்னா அந்த குக்கிங் டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து காய் வதங்கும் போதே நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன் நீட் நீட்டாக கட் பண்ணி போடுறேன் எனக்கு ஆக்சுவலி கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அது சாம்பாராக இருந்தாலும் சரி காரக்குழம்பாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி அகெயின் சமையல் அளவு அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு நம்ம டேஸ்ட்டை பொறுத்தது நம்ம வீட்டில் வந்து யார் யாருக்கு என்னென்ன ஒத்து வரும் ஒத்து வராது அப்படிங்கிறத பொறுத்தது தான் ஸோ இது நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் வீட்டுக்கு எது ஒத்து வருமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் காய்கறிகள் போடுறது எல்லாமே இப்போது நான் இந்த ஸ்டேஜில் வந்து தனியாத்தூள் அண்ட் மிளகாத்தூள் போட போகிறேன்
நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, சில திங்ஸ் அரைச்சி அரைச்சி விட்ட குழம்பா தான், அதாவது கல்யாண சாம்பாராக இருக்கட்டும், ஹோட்டல் சாம்பாராக இருக்கட்டும், அரைச்சி விட்ட சாம்பாராக இருக்கட்டும், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் எல்லாத்துக்குமே. ஸோ வந்துட்டு இன்றைக்கி நான் அந்த பொருட்கள்லாம் வந்துட்டு வறுத்து அரைச்சி பண்ண போகிறேன். ஏன்னா கல்யாண சாம்பாரில் அப்படி பண்ணுவாங்க, தேங்காய் அது இதெல்லாம் போட்டு. ஸோ நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன். அப்படி அதை அரைச்சி விட விருப்பம் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், சாம்பார் பொடியும் சாதாரண மிளகாத்தூள் தனியாத்தூள் அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்துருப்போம். சும்மா ஒரு ஒரு ஸ்பூன், ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன்னா வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. நான் தனியா அரைக்கிறது வறுத்து அரைக்கிறதுலையும் போடுவேன், அதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போது நம்ம இதில் தண்ணி ஊற்றி இதை வேக விட வேண்டியது தான். நல்லா இந்த காய்கறிலாம் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போது இது வேகிற இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி விட்ட சாம்பாரை தான் பண்ண போகிறோம் இல்லையா. கல்யாண சாம்பாருக்கு அப்படி தான் பண்ணணும், அரைச்சி விட்டு தான் பண்ணணும். அதுக்கு என்னென்ன வறுத்து அரைக்கணும் அப்படிங்கிறத பண்ணிடலாம். இது பாட்டுக்கு கொதிச்சுட்டு இருக்கட்டும். சும்மா வறுத்துக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சரியா, ஊற்றிக்கிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா தனியா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடணும். 1:2 மாதிரி போட்டுக்கோங்க. இது ஒரு பாதி வறுபடும் போது நம்ம வந்து தனியாவை போட்டுக்கலாம். தனியா அதையும் போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகும், ஸ்மெல்லும் நல்லா வரும். அப்பயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஓகே இது வறுபட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், இதுலேயே வந்து மிளகு சீரகம் சேர்க்கணும் இதே ஸ்டேஜில். அதே மாதிரி அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பருப்பு வேக வைக்கும் போதே பேசிக்கலி எங்கள் அம்மாவோட பழக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, பருப்பு வேக வைக்கும் போதே தக்காளி அதில் போடுவாங்க, பூண்டு போட்டுருவாங்க, அப்புறம் வந்துட்டு சீரகம் கொஞ்சம் போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருங்காயத்தில் போடுவாங்க. ஸோ அதுலேயும் போட்டிருக்கேன், இதுலேயும் தாளிச்சிருக்கேன் அப்படி அப்படின்றதுனால நான் கொஞ்சம் சீரகம் அதில் போடல, நான் இது இது மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வறுக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, சூப்பராக கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. அந்த சூட்லேயே நீங்கள் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 4-5 காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் போடுங்க. அவ்வளோதான், இதை நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக மைய அரைச்சிக்கோங்க. நீங்கள் எடுத்து எடுத்து விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா நான் மிளகாத்தூள் ஏற்கனவே போட்டுட்டேன், அதனால் நான் காஞ்சி மிளகாய் கம்மியாக தான் போட்டேன். அந்த மிளகாத்தூள் நீங்கள் போடலை, தனியாவும் மிளகாவும் வதக்கி அரைக்கிறதுல வச்சுக்கிறீங்கன்னா இதில் அதிகமாக போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 4 மிளகாய் அதிகமாக போடுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு காய் வெந்துருச்சு. காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி சேர்க்கணும். ஏன்னா புளி முன்னாடி சேர்த்துட்டுனா காய் வேகிற ப்ராசஸ் வந்து அந்த டைம் வந்து அதிகம் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ சீக்கிரம் வேலை ஆகணும்னா கொஞ்சம் காய் வெந்ததுக்கப்புறம் புளி சேருங்க. இந்த புளி என்னென்னா ஒரு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி, இந்த சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புளியை நான் வந்து கரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். கன்சிஸ்டன்சி நமக்கு எவ்வளோ உங்களுக்கு தண்ணியாக சாம்பார் வேணும், திக்கு நீங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி புளி அளவு தான் நமக்கு முக்கியம். ஸோ எடுத்து ஊற்றிக்கோங்க. இது ஆக்சுவலி வந்துட்டு நான் சப்போஸ் மாங்காய் போட்டேன்னு வைங்களேன், மாங்காயில் புளி அதிகமாக இருக்கும், அப்போது இந்த புளி வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும் மாங்காயில், அதனால நான் புளி கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துருவோம். இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷத்துக்கு புளி குழம்பாக இருக்கும், அதை நம்ம அப்புறமேட்டு சாம்பாராக மாற்றணும். இப்போதைக்கு கொதிக்கட்டும். அந்த புளியோட பச்சை வாசம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்ப்போம். சேர்த்த உடனே உங்களுக்கு திக்னஸும் ஓரளவுக்கு சாம்பாராக வந்துச்சுடான ஒரு தைரியமும் கிடைக்கும். கட்டக்கடைசியில் நம்ம பருப்பு சேர்த்து இறக்க வேண்டியதுதான். நான் சொன்ன மாதிரி நான் பருப்பில் நிறைய போட்டு வேக வச்சுருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன். இது இப்போ சப்போஸ் நான் 4 தக்காளி இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன சைஸ் தக்காளி 4 எடுத்துகிட்ருக்கேன். அதில் 2 வேக வச்சுட்டு 2 தான் கட் பண்ணி வச்சு இதில் போட்டேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் 4 வதக்கிடுங்க, இல்லைனா வந்து இந்த காய்கறிகள் வேக போடும்போது அப்படியே வேக போடுங்க, உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ பண்ணுங்கள். நான் பருப்போடு சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுட்டு கொஞ்சம் வதக்கும் போது வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இதே சேர்த்துட்டு நான் எப்பயும் சொல்கிறது தான், அதை கழுவி இதுக்குள்ளே ஊற்றிடுங்க, அவ்வளோதான். இது பெருசாக கொதிக்க வேணாம், சும்மா லைட்டாக ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே நம்ம பருப்பை சேர்த்துடலாம். நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சான்னா, நல்லா வெந்துருச்சு, காய்கறிகள்லாம் வெந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம பருப்பை சேர்த்து
அது கொஞ்ச நேரம் கொதிக்கிறதுக்கு டைம் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் இறக்க வேண்டியதுதான். நம்ம வேக வச்சிருக்க பருப்பை சேருங்க. இது என்னன்னா வெறும் துவரம் பருப்பு கிடையாது. நான் 1 கப் துவரம் பருப்பும் ஒரு 1/2 கப் பாசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதில் வந்து தக்காளி போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். ஒரு சிலர் தாளிக்கும் போது பூண்டு போடுவாங்க, நான் தாளிக்கும் போது போடல, நான் இதுலேயே நிறைய பூண்டு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு உங்கள் சாம்பார் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ, எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிடுங்க. பார்த்தீங்களா சூப்பர் கலரில் அழகாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. காய் எல்லாம் கரெக்டாக வெந்துருச்சு. நான் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எப்படி கூட்டி குறைச்சி போடுறீங்களோ போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இல்லாத சாம்பார் இல்லவே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொத்தமல்லி சாம்பாரில் போட. அதனால் கடைசியில் கொத்தமல்லியை அப்படி பிச்சு சாம்பாரெங்கும் தூவி விடுங்கள். இல்லை நீங்கள் ஒரு இடத்துல போட்டாலும் அதுவே எல்லா இடத்துக்கும் போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் விருப்பம் போல் செய்யலாம். அப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன நெய்யை மறக்காமல் போடுங்க, ஏன்னா நெய் வந்து ஒரு செம்ம ஸ்மெல் கொடுக்கும். ஒருவேளை தேங்காய் எண்ணெய் பிடிக்கும், நான் தேங்காய் எண்ணெய் தான் தாளிச்சிருக்கேன்றவோ அதை கூட செய்து கிடையாது. ஆக்சுவலி நெய் பார்த்து பயப்படாதீங்க, நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஒரு காலகட்டத்தில் வந்து நெய் எண்ணெய்லாம் ரொம்ப பயமுறுத்தி விட்டாங்க, அதோட மோசமான விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஸோ நம்ம உடம்புக்கு ஒத்து வர விஷயங்கள், ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற விஷயங்களை சமையலில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு எந்த கெடுதலும் வராது. அதனால் சரிங்க, எதையும் அளவுக்கு அதிகமாக மட்டும் செஞ்சிடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு, அமிர்தமேங்கும் போது ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் அவ்வளோதான். இப்படி டேஸ்ட்டுக்காக செய்கிற விஷயங்களை எப்பயும் குறைச்சிக்காதீங்க, அது வந்து அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் சமைக்கிறவங்க நமக்கு தெரியாது, எதுவும் கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, ரவா பண்ணிடலாம். அதையும் மக்கள் நம்புவாங்க. கல்யாண சாம்பாரா கல்யாண சாம்பார் தான், ஏன்னா கல்யாண சாம்பாரும் அப்படிதான் இருக்கும். அரைச்சி விட்ட சாம்பார், ஏன்னா நம்ம அரைச்சி விட்டுருக்கோம், அதனால இது அரைச்சி விட்ட சாம்பார் எல்லாமே இதுதான். இதே வந்துட்டு இட்லிக்கு நீங்க பண்றீங்கன்னா வெறும் சின்ன வெங்காயம் போட்டுட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு பண்ணீங்கன்னா இட்லிக்கும் சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம நிறைய காய்கறி எல்லாம் போட்டுக்கிறதுனால இது கண்டிப்பாக கல்யாண சாம்பார் தான், அது எந்த மாற்றமும் இல்லை. இந்த கல்யாண சாம்பாரை உங்கள் கல்யாணம் நல்லா பண்ணுங்கள், கல்யாணம் இல்லாத நாளில் பண்ணுங்கள், எல்லா நாளையும் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இணைந்திருக்கிற நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கும்.